ஓகே, ஹலோ எவ்ரிவான். நீங்கள் நாட்கள் சென்று நம்ம இன்றைக்கி சந்திக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த சொந்தம் பப்ளாஸ் கடைசியில் இன்னும் மூணு சொந்தம் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம். சொந்தம் பப்ளாஸில் என்ன இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சத்து ரீம் கர்த்தாஸ் மங்கண்டுங்கி லப்பான் ரத்தோஸ் ஹெலாய் கர்த்தாஸ். ஓகேவா, ஒரு ரீமில், அதாவது இந்த ரீம்னாக்கா இந்த மாதிரி நிறையா பேப்பர்ஸ் இருக்கும் இல்லை, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீமில் வந்து மொத்தம் வந்து 800 பேப்பர்ஸ் இருக்குதான். அந்த கத்துபலன் ஒரு பேப்பரை மட்டும் நான் பிளக் அவுட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரோட கத்துபலன், ஓகேவா, அந்த கத்துபால் அப்படின்னு நம்ம பார்த்தோமா, வெரி வெரி ஸ்மால், அதாவது 9.4 × 10⁻³ அப்படின்னு போட்டிருக்காங்க. டிபரி ஜும்லா கத்துபலன் பகி என் ரீம் கர்த்தாஸ். இது ஒரு ரீமுக்கு இவ்வளோ பெருசுனா, என் ரீமுக்கு என்னக்கா, இப்போ மேத்ஸ்லேயே வந்து நீங்கள் ஒரு நம்பர் வந்து இருக்குது அங்கே, ஆனால் அந்த நம்பர் வந்து எவ்வளோ அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஹூரோஃபை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து சில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரல, எத்தனை பிள்ளைங்க வரலன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக சில பிள்ளைங்க வரலை. ஸோ நான் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரிப்போர்ட்டில் வந்து முதல்ல வந்து எம் முரே தீட ஹடீர் கஸ்கொலா பட ஹரி சிலாசா பிரசாமிங்க டோப்ளிமா ஏப்ரல் டொரிபு டோப்ளோம் பட், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி நான் எழுதலாம். ஸோ இந்த எம்க்கு வந்து எனக்கு தெரியும், எம் இஸ் ஈக்குவல் டு ஒன் நம்பர், ஆனால் அந்த நம்பர் என்னன்னு தெரியல. மறுநாள் தான் வந்து மேபி லேட்டு ஆன் டீச்சர் போய் அந்த கிளாஸில் வந்து செக் பண்ணுறப்ப டீச்சருக்கு தெரியும். அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஸ்டூடெண்ட் வந்து வரலை இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ லேட்டை வந்து நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிடலாம், ஓ எம் சம்மண்டிங்க சத்து அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து அவங்க என் ரீம் கர்த்தாஸ், ஓகேவா, எத்தனைன்னு தெரியல ஆனால் என் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அத்தனை மொத்தம் என் ரீம் கர்த்தாஸோட கத்துபாலன்னு செக் பண்ணாக்கா 225.6 cm அப்படின்னு வருதான். அதனால் இப்போ என்னா எவ்வளோ அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா டீச்சர் வந்து அவங்களோட பிஜினஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிடலாம். விலங்கன் கர்த்தாஸ் ஒரு ரீமுக்கு உள்ளது வந்து 800 அப்படின்னு கொடுத்துருந்தாங்களே, மொதல் 800 கர்த்தாஸ் இருக்குது ஒரு ரீமில். ஒரு கர்த்தாஸ் வந்து, ஒரே ஒரு கர்த்தாஸ் வந்து இவ்வளோ கத்துபாலன்றக்கும் நம்மளுக்கு தெரியும். இப்போ என் ரீமுக்கு எத்தனை ரீம் தெரியல, ஓகேவா, லப்பன்ரத்தோஸ் கலிடுங்கன் என் சமடுங்கன் டுவோ டுவலிமா பாயிண்ட் நம், ஓகேங்களா? ஸோ இந்த என் வந்து எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியல, ஓகே, என் வந்து எவ்வளோ நம்மளுக்கு தெரியல. ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஸ்வேதவே வந்து கத்துபலன் சத்துரீம் கர்த்தாஸ் வந்து மொதல் அவங்க தேடியிருக்கிறாங்க. எப்படி தேடலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மொத்தம் வந்து நம்மளுக்கு வந்து 800 பேப்பர்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். அது ஒரு பேப்பரோட தபால் வந்து இந்த அளவு, அதுவும் தெரியும். ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பக்கோலில் வந்து ஒரு 10 ஆப்பிள் வச்சுருக்கேன் நினச்சிக்கோங்களேன். ஒரு ஆப்பிள் வந்து அதோடய பிராட் வந்து ஒரு 3 kg அப்படின்னு வச்சுக்கோங்க, தெரியல சும்மா சொல்கிறேன் டீச்சர், 3 kg. இந்த 3 kg மொத்தம் 10 ஆப்பிள் இருக்குது. ஸோ மொத்தம் வெயிட் வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம டைம்ஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இது மொத்தம் வந்து 3 kg அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பேப்பரோட கத்துபலன் வந்து இந்த அளவு, நம்மளுக்கு மொத்தம் 800 பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் டைம்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கல்குலேட்டரில் கூட தட்டினா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் அவே வந்து 7.52 cm கிடச்சிரும், ஓகேங்களா? ஸோ இப்போ மொத்தம் ஒரு ரீம், ஒரே ஒரு ரீம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து அதோடய தப்பால் வந்து 7.52 cm. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூ ரீம்ஸ் இருக்குது, இங்கே இன்னொன்று இருக்குது, இங்கே இன்னொன்று இருக்குது, எத்தனை இருக்குதுன்னு தெரியல நம்மளுக்கு மொத்தம், எத்தனை எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இது எல்லாமே வந்து என் ரீம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ரீமுக்கு 7.52 இந்த என் ரீமுக்கும் சேர்த்தா வந்து 225.6 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, மொதல் ஆப்பிள் கதையை எடுத்துக்கலாம். இப்போ வந்து டீச்சருக்கு வந்து ஒரு ஆப்பிள் வந்து 30 gram நம்மளுக்கு தெரியும், ஒரு ஆப்பிள், ஓகேங்களா? ஒரு ஆப்பிள் வந்து அதோட பிராட் வந்து 30 gram தெரியும், சத்து ஆப்பிள். இப்போ வந்து இங்கே எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் வந்து என் ஆப்பிள் அப்படின்னு வச்சுக்கிறேன், ஆனால் இதோட மொத்தமும் வந்து எனக்கு தெரியும் 300 gram அப்படின்னு இருக்குது. ஸோ
இப்போ வந்து இங்கே எத்தனை ஆப்பிள் இருக்குது அப்படின்னு நம்ம தேடுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம பெருசாக அந்த பெரிய வெயிட் இருக்குல்ல அந்த மொத்தம் வெயிட்டு, அந்த டோட்டல் வெயிட் எடுத்து நான் ஒரே ஒரு வெயிட்டை எடுத்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு வந்து பதில் கிடைக்கும், விச் இஸ் சிப்புலு அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து 10 ஆப்பிள் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிற மொத்தம் கத்து பலானோ மொதல் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 225.6. ஸோ டீச்சர் என்ன பண்ண போகிறேன், அந்த 225.6 வந்து பகாகிடுங்க நம்மளுக்கு கிடைச்ச இந்த ஒரு ரிம்மோட பிரட் 7.52. ஓகேவா? பிரட்டில் அந்த கித்துபாலான சாரியன் இதுவும் சிஎம் இதுவும் சிஎம். ஸோ இது எல்லாமே வந்து டீச்சர் வந்து கல்குலேட்டரில் போட்டு பார்த்தினா 225.6 டிவைட் பை 7.52, இதுக்கு பதில் வந்து 30 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து என் ரிம் அப்படின்னு அவங்க சொன்னது வந்து எத்தனை ரிம்மை குறிக்குதுனாக்கா 30 ரிம்மை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு லாஜிக் புரியணும். டீச்சர் வந்து ஆப்பிள் கதை சொல்லி உங்களுக்கு லாஜிக் புரிய வச்சுருந்தேன். உங்களுக்கு இது சரியாக ஈஸியாக ஃபஸ்ட்டாக உங்களுக்கு அப்சர்வ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா, நீங்கள் இந்த வீடியோவை திரும்பியும் மெதுவாக எடுத்து பாஸ் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்பையும் உங்களுக்கு புரியலனாக்கா டீச்சருக்கு கமெண்டில் தெரிவிங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சொந்தோ லீமா பிளாஸ் இருக்குது. சொந்தோ லீமா பிளாஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுபோ ஷரிகட் ஹார்த்தானா தலாஹ் மம்பலி ச பிடாங் தானா பர்பந்தோ சகி திக பசுடு தகா பிக்யூஆர் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ சுருத்துகாவில் இருக்குது. கண்டிப்பாக இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கணும் கிளாஸ், அதுதான் வந்து சுருத்துகாவை வந்து குறிக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து ஹிதோ நிலாய் பி கியூ டலாம் மீத்து டன் ஞாத்தாக்கன் ஜாவப்பான் டலாம் பந்தோ பியாவாய். பிக்யூ எங்கே இருக்குது? பிக்யூ இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது எவ்வளோ நம்மளுக்கு தெரியல. ஓகே, அதனால் நம்மளுக்கு தெரியாத ஒரு நம்பர் வந்து மேத்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஹூரோஃப் வச்சுக்கலாம் அப்படின்னு டீச்சர் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல டீச்சர் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், இங்கிக்கு நம்மளுக்கு இருக்குது, இங்கிக்கு நம்மளுக்கு இருக்குது, இது தான் வந்து நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டாபிக் 13 ஃபார்ம் 1 இருக்கிற தியோரம் பைத்தகரஸ் தியோரம் உள்ள டாபிக் வந்து அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் இது எப்படி செய்கிறது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இது எப்பயுமே வந்து இந்த பாக்ஸ் இருந்துச்சுனாக்கா பாக்ஸ்லேருந்து நீங்கள் நின்று ஒரு ஏரோ அந்தாண்ட தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு 3.5 டைம்ஸ் 10^2 இதை வந்து நீங்கள் கோசடுவாக பண்ணணும். ஓகே, சமடுங்க. இன்னும் பாக்கி ரெண்டு என்ன இருக்குது, 2.1 டராப்டுங்க செப்புலோ கொச டுவா, இதுவும் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து கொசடுவாக பண்ணணும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து எக்ஸ் இருக்குது, தம்பாடுங்க எக்ஸ் கொச எக்ஸ் கொச டுவா. ஓகேங்களா? எக்ஸ் கொச டுவா. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸை தான் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதனால நம்ம என்ன பண்ணலான்னா இது எல்லாத்தையும் டீச்சர் என்ன பண்ண போகிறேன், இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட்டை கொண்டுட்டு வர போகிறேன். ஓகேங்களா? 2.1 அப்படியே அங்கே என்ன இருக்கோ அது அழகாக டீச்சர் வந்து இங்கே எழுதிடுறேன். ப்ளஸ் எக்ஸ் கொசடுவா சமடுங்க சமடுங்க திக பொர் புலோ ஹலிமா சப்புலோ கொசடுவா, இந்த இடத்துல ஒரு கொசடுவா இருக்குது. ஓகேங்களா? எதுவுமே செய்யலை, லெஃப்ட்டை தூக்கி ரைட்டில் போட்டேன், ரைட்டை தூக்கி லெஃப்டில் போட்டேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தோம்மா நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்ட்ரெயிட் அவே வந்து கல்குலேட்டர் கூட தட்டலாம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸ் கொசடுவாவை மட்டும் இங்கே விட்டுட்டு, ஓகே டீச்சர் எதுவுமே செய்யலை கிளாஸ் நீங்கள் டாபிக் 13 ஃபார்ம் 1 நீங்கள் முத போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பிளாஸில் இருக்குது பாருங்கள், அந்தாண்ட ஜம்பாத்தான் தாண்டுற மாதிரி டீச்சர் வச்சுட்டேனாக்கா அது வந்து தோலாவாயிரும். ஓகேங்களா? 2.1 டைம்ஸ் குளுக்கோஸ் எடுவோம். அப்படியே தான் காப்பி பண்ணுறேன், எதுவும் பண்ணல, இன்னும் நான் எதுவுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் ஹியர் நம்ம பார்க்கலாம் எப்படி செய்கிறது அப்படின்னு. ஓகே, இது நீங்கள் அப்படியே வந்து கல்குலேட்டர் கூட தட்டலாம் கிளாஸ். 3.5 டராப் செப்புலோ கொசடுவா. ஓகே, இப்போ நம்ம திரும்பியும் பார்க்கலாம்.